மதுரை வைகை ஆற்றில் கல்லழகர் எழுந்தருளும் நிகழ்விற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் முதன்முறையாக நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் திராவிட மாடல் ஆட்சியின் திறமையற்ற நிர்வாகத்தால் நீதிபதிகளே ஆய்வு நடத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டம் இன்றும் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நாளையும் நடைபெறவுள்ளது கடந்த ஆண்டு திருவிழாவின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் பக்தர்கள் நான்கு பேர் நெரிசலில் சீக்கியும் தண்ணீரில் மூழ்கியும் உயிரிழந்தனர் ஒரு கொலை சம்பவம் நடந்தேறி ஏற்படுத்தியது இதன் எதிரொலியாக இந்த ஆண்டு திருவிழாவில் போதிய பாதுகாப்பு வசதிகளை உறுப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி அருள்முழுகன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதி தடுப்பு வேலைகள் அமைப்பது ஆகியவை குறித்தும் கேட்டறிந்தனர் விடியா விடியாட்சி செய்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீதிபதிகளே நேரில் ஆய்வு செய்ய வேண்டிய நிலை இருப்பதாக பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர்